குமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தனை பற்றின செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொளி எடுக்கிறதுக்கு பற்றி நினைக்கும் பொழுது ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தை ஒரு காணொளியாக போடலாம் அப்படின்னு நினச்சி ஆயத்தப்படுத்திய பொழுது அது உள்ள படிக்க படிக்க அதில் உள்ள செய்திகளை சொல்லணும்னு நினைக்கும் பொழுது இது ஒரு காணொளியில் சொல்ல இயலாத நிலை வந்தது. அவ்வளவு விரிந்து கொண்டே செல்கிறது, அவ்வளவு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது அந்த புத்தகத்தில். ஆகையினால இந்த காணொளியில் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தை பற்றின ஒரு அறிமுகமாக இந்த காணொளியை அமைக்கலாம் என இருக்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றிய சிறப்புகளை சென்ற காணொளியில் நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். எவ்வாறு உலக நாடுகளில் சாரணி இயக்கம் பரவுவதற்கு இந்த புத்தகம் காரணமாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் முந்தைய காணொளிகளில் பார்த்தோம். 1908 இந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது. 1909 கிறிஸ்டல் பேலஸ் ரேலி நடந்தது. அதில் 11,000 சிறுவர்கள் ஒன்று கூடினாங்க யூனிஃபார்மோட. அப்போ அது வரைக்கும் அந்த ஒரு ஆண்டு வரைக்கும் ஒரு சாரண ஆசிரியர் கூட இல்லை, ஒரு அடல்ட் கூட இல்லை அவங்களுக்கு ஸ்கவுட்டிங் சொல்லிக் கொடுக்கறது. முழுசும் அத்தனை ஸ்கவுட்ஸ், 11,000 ஸ்கவுட்ஸ் அந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தது, சீருடையுடன் வர காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் இந்த புத்தகம் தான். அந்த அளவுக்கு அது எழுதப்பட்ட விதம், அதில் சொல்லப்பட்ட செய்திகள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. குறிப்பாக அந்த சிறு வயதில் உள்ள அந்த பாய்ஸை கவரக்கூடிய அளவில் அந்த புத்தகத்தினுடைய சக்தி இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகையினால இந்த புத்தகம், இவ்வளவு அதிசயம் செய்த இந்த புத்தகத்தை பற்றி நாம் ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸ் தெளிவாக முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அதனுடைய சிறப்புகளை அவர்களுக்கு உணர்த்த முடியும். அதற்காகத்தான் இவ்வாறு தனி காணொளியாக அதற்குன்னு போடணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த புத்தகத்தினுடைய பெயர் அவர் வைத்தது முன்னாடி என்னன்னு சொன்னால், எ ஹேண்ட்புக் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் குட் சிட்டிசன்ஷிப். பின்னாளில் அது ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் என்ற பெயரை எடுத்தது. ஏன்னா முதல்ல இவர் எழுதுனது ஸ்கவுட்டிங் என்பது இராணுவத்தில் இருந்த ஒரு பிரிவு, அதை பாய்ஸ் அளவுக்கு சுருக்கி தான் எழுதிய ஏஸ்டு ஸ்கவுட்டிங் புத்தகத்தை சிறுவர்களுக்கு பொருந்தக்கூடிய அளவில் அதை மாற்றி எழுதுகிறார். சில செயல்திட்டங்களை அதை மாற்றி எழுதுகிறார். ஆகையினால இந்த அவர் வைத்த அந்த பெயர்லே தெரியும் பாருங்கள், சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங்கான ஒரு ஹேண்ட்புக் இது அப்படின்னா அவர் நினைத்து எழுதுனது. இந்த புத்தகத்தை எழுதுனது அந்த காரணத்திற்காக தான் அவர் எழுதினார். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பே என்னன்னு சொன்னால், இது ஒரு நேரேட்டிவ் டைப்பில் அமைஞ்சிருக்குது. நேரேட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்வை ஒரு கதை போல் ஒருத்தர் சொல்வது போல் அமைத்தார். பேடன் பவலே இந்த செய்திகளை சொல்வது போல் இது மாதிரி அமைச்சிருக்கிறார், அந்த புத்தகத்தை அமைச்சிருக்கிறாரு. அது பாய்ஸுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராக்டிக்கல் ஐடியாஸ், ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறதுக்கான ஐடியாஸ் இந்த புத்தகத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அப்சர்வேஷன், லைட்டிங் த ஃபயர், பயனியரிங், இது மாதிரியான ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் தரக்கூடியதாக இது அமைந்திருந்தது. அது ஒன்று, அது ஒரு சிறப்பு இந்த புத்தகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய கேம்ஸ் இதில் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்க்கான, பெட்ரோல்ஸ்க்கான ஒரு கேம்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இதை ஸ்கவுட் மாஸ்டர்ஸ் அல்லது அடல்ட்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா, எ நோட் டு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலலாம் இவர் பிரித்து அது மாதிரி எழுதியிருக்கிறார். அப்புறம் இன்னும் சிறப்புகள் என்னன்னு சொன்னால், ஃபுல்லாக இதில் இருக்கக்கூடிய படங்கள், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஒரு கிட்டத்தட்ட 200 இல்லஸ்ட்ரேஷன் இவர் இதில் வரைஞ்சிருக்காரு. வரைஞ்சது முழுசும் இவரே வரைஞ்சிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய அனெக்டோட்ஸ்,
நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்சிடென்ட்ஸ், இவர் கேள்விப்பட்ட இன்சிடென்ட்ஸ். இவர் போர்க்காலங்களில் இவர் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ அந்த அனுபவங்களை இன்சிடென்ட்ஸாக சொன்னார். அப்போ அந்த அனுபவங்களோடு தொடர்புடைய நடந்த நிகழ்வுகளை இதில் அனெக்டோட்ஸாக இதில் சேர்த்தார். இதெல்லாம் கூட இந்த புத்தகத்தினுடைய சிறப்புகள். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடியதாக அமைந்தது. இந்த புத்தகத்தில் ஒரு ஒரு டாபிக் சொல்கிறார், அப்சர்வேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கிறார், அதில் எழுதியிருக்கிறார். அப்படின்னா அந்த அப்சர்வேஷன் சம்மந்தமாக என்னென்ன கேம்ஸு ஸ்கவுட்ஸு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த புத்தகத்தினுடைய எப்படி நம்ம வடிவமைச்சு பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகம் முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபோர் வேர்டு அப்படின்னு சொல்லி அவருடைய முன்னுரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறோம் இப்போ இந்த புத்தகம் இதில், இந்த காணொலியில் ஃபோர் வேர்டில் என்ன சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு 9 சாப்டர்ஸாக பிரிச்சுருக்காங்க. 9 சாப்டர்ஸ் பெயர் பற்றியெல்லாம் தெளிவாக பிரிஞ்சுக்குவோம். அடுத்தது 26 கேம்ப் ஃபயர் யான்ஸ் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு தலைப்புகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு இந்த புத்தகம் இதெல்லாம் எழுதி முடித்த பிறகு, 26 கேம்ப் ஃபயர் யானும் முடிஞ்ச பிறகு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிபியினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது த சீஃப்ஸ் லாஸ்ட் மெசேஜ் அப்படின்னு ஒன்று இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் அவர் எழுதுனதில்லை, பின்னாடி சேர்த்தது இந்த புத்தகத்தில். அவர் எழுதுனது 9 சாப்டர்ஸு, 26 கேம்ப் ஃபயர் யான்ஸ் தான். ஆனால் இப்போ நமக்கு ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தக வடிவில் வரும்பொழுது இந்த பிபிஸருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவருடைய லாஸ்ட் மெசேஜ் எல்லாம் பிறகு இந்த புத்தகத்தோடு சேர்த்துருக்குறாங்க. இந்த காணொலியில் நாம் அவருடைய ஃபோர்வேர்டில் என்ன சொன்னாருங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, பேர் இருக்குது, என்னென்ன கேம்ப் ஃபயர் யான்ஸ் இருக்குது, எந்த பேரில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் அவருடைய லாஸ்ட் மெசேஜை பற்றின சொன்ன செய்திகளை இந்த காணொலியில் தெரிஞ்சு போகிறோம். இப்போ இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி இந்த புத்தகம் அமைஞ்சிருக்குங்கிறத ஒரு அவுட்லைன். இதை பற்றி மட்டும் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ஃபோர் வேர்டில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய முன்னுரையில், நான் சிறுவனாக இருந்தபொழுது வளர்கிற பருவத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். நான் சிறுவனாக இருந்தபொழுது, பாயாக இருந்தபொழுது நல்ல சீ ஸ்கவுட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து சீ ஸ்கவுட்டுன்னு அவர் சொல்கிறது, அப்போ ஸ்கவுட்டிங்கினுடைய பிரான்ச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் போட்டிங் போகிறது, தானாகவே போட் செஞ்சுக்கிறது, தனக்குன்னு ஒரு போட் வச்சுருந்தாங்க. உண்மையிலே அவர் நல்ல சிறு வயது அவருக்கு நல்லா அமைஞ்சதுக்கு காரணம் அவருடைய தாய் மற்றும் அவருடைய பிரதர்ஸ் தான். பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, தேம்ஸ் நதியில், ரிவரில், கடலில், படகுல, படகு பிரயாணம் நிறைய முறை அவங்க சிறு வயதிலே போகிறத பழக்கமாக வச்சுருந்தாங்க. கிளம்புனாங்கன்னா போய் அங்கே தங்கிறது, அங்கேயே குக் பண்ணுறது, எல்லா இது மாதிரியான ஓப்பன் லைஃப் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து அனுபவித்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆல் சீசன்ஸ், ஆல் வெதர்ஸ், எல்லா பருவகாலங்களிலும் நாங்கள் படகு பயணம் குரூஸ் செஞ்சுருக்கிறோம். டேக்கிங் ரஃப் வித் ஸ்மூத், அது மாதிரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதையும் ஸ்மூத்தாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அந்த அனுபவங்களை பெற்றோம் அப்படின்னு அந்த சிறு வயதில் இருந்த அனுபவங்களை அந்த ஃபோர்வேர்டில் பகிர்ந்துக்கிறார். அடுத்து பள்ளி பருவத்தில் அவர் இருந்தபொழுது அவர் 2-3 பள்ளிகளில் படித்தார். அதில் முக்கியமான ஒரு பள்ளி உங்களுக்கு தெரியும், சார்ட்டர் ஹவுஸ் ஸ்கூலு. அதுக்கு அந்த சார்ட்டர் ஹவுஸ் ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய காடு உள்ள பகுதி அது. அதனால் பள்ளி பருவ சமயத்தில் காடுகளில் போய் தங்கியிருந்தது, முயலை வேட்டையாடி அதை குக் பண்ணி சாப்பிட்றது, அதை புகை வராமல் குக் பண்ணி சாப்பிட்றது, நெருப்பு மூட்டி சாப்பிட்றது, இது மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு அந்த பள்ளி பருவத்திலே எனக்கு அவுட்டோர் லைஃப் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறேன். அந்த பள்ளி பருவத்தில் அவ்வாறு இருக்கும் பொழுது ட்ராக்கிங் அனிமல்ஸ், அப்சர்விங் பேர்ட்ஸ் எல்லாம் அந்த பள்ளி பருவத்திலே அந்த அனுபவங்கள்லாம் தான் பெற்றதாக அந்த பகுதியில் அவர் சொல்கிறார். அடுத்து ஆர்மி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு எண்ட்லெஸ் ஃபன் கிடைச்சிது, நல்ல வாழ்க்கை அட்வென்ச்சரஸாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். ஜங்கிள் இன் இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கா, யமங் பேக்வர்ட்ஸ் மேன் இன் கெனடா,
அப்புறம் உண்மையான ஸ்கவுட்டிங் எனக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடைச்ச அனுபவங்கள். அதனால் அந்த பருவத்தில் நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஐ என்ஜாய்டு மை லைஃப் அப்படின்னு அப்படி இருந்தேன். ஏன் இது சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். எவ்ரி ரெட் பிளட்டட் பாய், ஒவ்வொருத்தனுக்கும் இந்த குணங்கள் இருக்குன்னு அவர் சொல்கிறார். எவ்ரி ரெட் பிளட்டட் பாய் கீன் இன் அட்வென்ச்சர் ஓப்பன் ஏர் லைஃப்பை விரும்புறது. இந்த ரெண்டும் ஒவ்வொரு சிறுவர்களுக்கு பாய்ஸுக்கு பிடித்த விஷயம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஆகையினால் ஏன் இந்த அனுபவங்கள் சிறுவர்களுக்கு உங்களுக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் அப்படின்னு அந்த ஃபோர்வேர்டு சொல்கிறேன். ஆனால் பாய்ஸாக இருக்கிற நீங்கள் இப்போ இந்த ஒரு பேக்வர்ட்ஸ்மேனுடைய திறமைகளெல்லாம் உடனே உங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இயலாதது. அதற்கு பயிற்சி வேணும், ப்ராக்டிஸ் வேணும், அதற்கான நாலேஜ் வேணும், அதை லேர்ன் பண்ணிக்கணும். நான் எழுத போகிற இந்த புத்தகம் அந்த திறன்களை கற்றுக்கொள்வதற்கு நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். விதவுட் எ டீச்சர் யூ கேன் லேர்ன். டீச்சர் இல்லாமையே நீங்கள் இந்த கலைகளை கற்றுக்கொள்வதற்கு இந்த புத்தகம் உதவியாக இருக்கும். நீங்கள் எஃபிஷியன்ட் பாய் ஸ்கவுட்டாக இருக்கணும்னா இந்த மேலே சொன்ன இந்த கலைகள்லாம் சிறந்தவனாக இருந்தால் மட்டும் போதாது. நீ ஒன்றை பொருத்திக்கணும், சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கு உன்னை தகுதி உடையவனாக மாற்றிக்கணும். டு ஃபிட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். டு ஃபிட் யுவர் செல்ஃப் டு டூ சர்வீஸ் டு யுவர் கண்ட்ரி அண்ட் ஹெல்ப் அதர் பீப்புள், இதுக்கு உன்னை நீ பொருத்தமானவனாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அதில் சொல்கிறார். அதனால் அப்புறம் என்ன சொல்கிறாரு, கோ அஹெட், இந்த புத்தகம் உங்களுக்கு நீங்கள் இந்த கலைகளை கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நான் நம்புகிறேன் உங்களுக்கு நான் சிறுவனாக இருந்த பொழுது கிடைத்த அனுபவங்களில் ஒரு பாதி அளவுடைய அனுபவங்களாவது உங்களுக்கு இந்த புத்தகம் தரும் என நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மேற்கண்ட செய்திகளைத்தான் அவர் ஃபோர் வேர்டுங்கிற தலைப்பில் சொல்லி அதில் அவருடைய கையொப்பம் இட்டிருக்கிறார். சீஃப் ஸ்கவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு போட்டு கையொப்பம் இட்டிருக்கிறார். இதுதான் ஃபோர் வேர்டில் உள்ள செய்திகள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா, இது 9 சாப்டர்ஸ். ஒன்பதாவது சாப்டரில் ஒரே ஒரு கேம்ப் ஃபயரியா, மீதி 2-8 வரைக்கும் உள்ள சாப்டர்ஸ் எல்லாம் 3 கேம்ப் ஃபயரியான்ஸ். மொத்தம் 26 கேம்ப் ஃபயரியான்ஸ் பிரிச்சிருக்கிறாரு. சாப்டர்ஸோட பேர், கேம்ப் ஃபயர் யான்ஸினுடைய பேரெல்லாம் நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம்.
இதில் இந்த கேம்ஃபயர் யான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஏன் அது அந்த பெயர் அவர் வைத்தார் அப்படின்னா, யான் அப்படின்னு சொன்னாலே புனைந்துரைத்தல் அப்படின்னு ஒரு தமிழாக்கம் பண்ணலாம். அதாவது தன் அனுபவங்களாக சேர்த்து அதை கதை போல சொல்வது. இந்த யான்ஸ் அவர் முத முதல்ல எங்கே சொல்கிறாரு அப்படின்னா, எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா, எக்ஸ்பெரிமெண்டல் கேம்பில் பிரவுன்சி ஐலண்டில் அந்த கேம்ப்ஃபயர் டைமில் பிள்ளைகளுக்கு தன்னுடைய அனுபவங்களை, போர் அனுபவங்களை, மேப்கிங் அனுபவங்களை, சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை, ஒவ்வொரு நாட்டிலையும் அவர் கிடைத்த அனுபவங்களை, இதுபோல் அந்த சிறுவர்கள் இடத்துல கதைகளாக புனைந்துரைத்து கதை போல் சொல்கிறார். ஆகையினால் இந்த தலைப்புகளுக்கெல்லாம் பேர் டாப்பிக்கு, சப் டாப்பிக்கு, ஹெட்டிங்னு அப்படிலாம் கொடுக்காம அதுக்கு என்ன பேர் வச்சார்னா, யான்ஸுன்னு பேர் வச்சார். அதுவும் எப்படி பேர் வச்சார், கேம்ப்ஃபயர் யான்ஸ் அப்படின்னு பேர் வச்சார். கேம்ப்ஃபயர் டைமில் சொல்லப்பட்ட யான்ஸ் அப்படின்னு பேர் வச்சார். அதனால் இந்த யான்ஸ் கேம்ப்ஃபயர் டைமில் தான் சொல்லணும்னு இல்லை, அது பேர் வைத்தனுடைய காரணம். அடுத்து எந்த தலைப்பில் பார்க்கலாம்னா, இவருடைய லாஸ்ட் மெசேஜ் அதை பார்க்கலாம். இவருடைய லாஸ்ட் மெசேஜில் பார்த்தீங்கன்னா என்ன, எதை பற்றி முன்னாடி சொல்கிறாருன்னா, பீட்டர் பேன் அப்படிங்கிற ஒரு கடற்கொள்ளையனை பற்றி சொல்கிறார். அவனுடைய பழக்கத்தை பற்றி சொல்கிறார். பீட்டர் பேன்கிற ஒரு கடற்கொள்ளையன் இருந்தான். அவன் எப்பொழுதும் தான் உயிர் துறக்கும் பொழுது பிறருக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை என்னால் சொல்ல முடியாது, ஆகையினால் எப்பொழுதும் நான் என்னுடைய கடைசி செய்தியை கையிலே வச்சுருக்கிறேன், எழுதிய முன்னாடியே எழுதி கையிலே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. பீட்டர் பேன் சொல்லக்கூடிய கடற்கொள்ளைக்காரன், அதை போலவே நானும் இருக்கிறேன். நான் என்னுடைய கடைசி காலத்தில் நான் நினைப்பதை உங்களுக்கு சொல்ல இயலாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டார். இவர் இறந்த பிறகு இவருடைய உடைமைகள்லாம் தேடி பார்த்த பிறகு இந்த லெட்டர் எடுக்கிறாங்க. இது யாருக்கும் மற்றவங்களுக்குலாம் தெரியாது, பிறகு அதை பார்த்த பிறகு தான் தெரியுது. இந்த ஒன்று அந்த லாஸ்ட் மெசேஜில் சொல்லியிருக்கிறேன். இதுபோல் பீட்டர் பேன்கிறவன் ஒருத்தன் இந்த எண்ணத்தில் இருந்தால் அதே போல் தான் நானும் உங்களுக்கு இருக்கிறேன், அதனால் இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இது கடைசி செய்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சில செய்திகளை அந்த கடிதத்தில் சொல்கிறார், அந்த மெசேஜில் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஹாவ் ஹேட் எ ஹாப்பி லைஃப், நான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார்னா, காட் ஹேஸ் புட் அஸ் இன் திஸ் ஜாலி வேர்ல்ட் அப்படிங்கிறார். கடவுள் நம்ம உலகத்தில், இந்த உலகத்தில், மகிழ்ச்சியான உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கிறாரு. எதுக்கு படைச்சிருக்கிறாரு, நம்ம மகிழ்ச்சியாக வாழறதுக்கு தான் படைச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், முன்னாடி ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு அடுத்த செய்தியாக அதில் சொல்லியிருக்காரு. ஹாப்பினஸ்ங்கிறது எப்படி வரும், பணக்காரனாக இருக்கிறதுனால ஹாப்பினஸ் வந்துடாது. உன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பதவியிலோ உயர்ந்து பெரிய சாதனை பண்ணிட்டீங்கன்னா கூட உனக்கு மகிழ்ச்சி வராது. உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிற. அந்த உண்மையான மகிழ்ச்சி என்னன்னா, ஆரோக்கியமாக இருப்பது தான். எப்போ ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாரு, நீ சிறு வயதில் இருக்கும் பொழுது ஆரோக்கியமாக உன் உடலை ஆயத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருந்தேயானால், பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி இவைகளோடு நல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தீன்னா, பின்னாளில் நீ வாலிபனாகும் பொழுது, இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது நீ நன்றாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன்னால் நீ பிறருக்கு உதவி செய்வதற்கு தகுதியுடையவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ எது ஹாப்பினஸ்ங்கிறாரு, சிறு வயதிலேயே ஆரோக்கியமாக தன்னை வைத்து கொண்டு பின்னாளில் பிறருக்கு உதவியாக இருப்பது தான் மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இயற்கை பற்றி சொல்கிறார். இயற்கை மிகவும் அழகானது, ஒண்டர்ஃபுல்லானது, அதனால் அந்த இயற்கையை என்ஜாய் பண்ணணும், இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்த செய்தியாக அவர் சொல்கிறதுனா, பி கண்டென்டட் இன் யுவர் லைஃப், அதாவது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்கள், அது போல் அதிக பேராசை கொள்ளாத, இருக்கிறத உனக்கு கிடைத்ததை முழுமையாக பயன்படுத்து. உனக்கு கிடைக்கப்பட்ட செல்வம், உனக்கு கிடைக்கப்பட்ட வசதிகள், உனக்கு கிடைக்கப்பட்ட உடல் நலம், உனக்கு கிடைத்த வாய்ப்புகள், இவைகளை முழுமையாக பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறத முழுமையாக பயன்படுத்திக்கோ,
அதிகமாக வேணும்னு பேராசைப்படாத அப்படிங்கிறத சொல்கிறார். பிலீவ் ஏ கண்டென்டட் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரியல் ஹாப்பினஸ் எதுங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு விளக்கம் சொல்கிறார். உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது அப்படிங்கிறது. கிவிங் அவுட் ஹாப்பினஸ் டு அதர்ஸ் இஸ் த ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறார். பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தான் உனக்கு உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் பிறருக்கு நன்மை செய்து அதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு செய்தி அதில் சொல்கிறார் என்னன்னா, லீவ் த வேர்ல்டு எ லிட்டில் பெட்டர் பிஃபோர் யூ ஃபவுண்ட் இட். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ பார்த்த இந்த உலகத்தை விட இன்னும் அதிகமாக முன்னேற்றமடைய செய்துவிட்டு செல் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இறப்பை பற்றி சொல்கிறார். வென் யுவர் டேர்ன் கம்ஸ் டு டை, இறக்கும் நேரம் வந்ததுன்னா உனக்கு ஒரு மன நிறைவு இருக்க வேண்டும். என்ன எப்படி மன நிறைவு இருக்கணும்? நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் என்கிற மன நிறைவு இருக்கணும். அப்புறம் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை நேரத்தினை சரியாக முழுமையாக பயன்படுத்தி கொண்டேன் அப்படிங்கிற மன நிறைவோடு சாகணும் அப்படின்னு சொல்கிறார். எந்த காலத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தினை நான் வீணடிக்கவில்லை, முழுமையாக பயன்படுத்தி கொண்டேன் என்கிற மனநிறைவோடு சாகணும்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், பி ப்ரிப்பேர் டு லிவ் ஹாப்பிலி டு டை ஹாப்பிலி. வாழறதுக்கு மகிழ்ச்சியாக வாழ தயாராக இருங்க, மகிழ்ச்சியாக சாகிறதுக்கும் தயாராக இருங்க நேரம் வரும்பொழுது. அப்படியே சாகும்பொழுது வருத்தப்படக்கூடாதுங்கிறார், வாழும்பொழுது வருத்தப்படக்கூடாது, வாழும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறார். சாவையும் மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளணும்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறார்னா, ஸ்டிக் யுவர் ஸ்கவுட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய ஸ்கவுட் ப்ராமிஸை எந்த காலத்திலும் நீ விட்டுடக்கூடாது. நீ எவ்வளோ பெரியவனாக மாறினாலும், வயது முதிர்ந்த ஆளாக மாறினாலும், நீ சிறு வயசில் தான் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டோன்னு இல்லாமல் சாகும் வரை இந்த ஸ்கவுட் ப்ராமிஸை நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கடைசியாக கீழே முடிக்கும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, யுவர்ஸ் இன் ஸ்கவுட்டிங் அப்படி இப்படிலாம் சொல்கிறதில்ல, கடைசியாக முடிக்கும்போது எப்படி சொல்கிறாருன்னா, யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு முடிக்கிறார். நண்பர்களே, இந்த காணொலியில் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தில் அவர் எழுதிய முன்னுரை ஃபோர்வேர்டு என்ன எழுதினார், இந்த புத்தகத்தில் என்ன தலைப்புகள் இருக்கிறது, எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, எத்தனை கேம்ப்ஃபயர் யான்ஸ் இருக்குது, பெயர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய லாஸ்ட் மெசேஜில் என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் நிறைய செய்திகள் இருக்குது. ரொம்ப அதிசயத்து போகக்கூடிய அளவுக்கு அதில் ஒவ்வொரு யான்லேயும் சொல்லியிருக்கக்கூடிய விவரங்கள் மலைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ இதை தொடர்ந்து பாருங்கள். ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தினுடைய காணொலிகளை யாரும் விடுபட்டுடாமல் பாருங்கள். அடுத்த காணொலிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா, கேம்ப்ஃபயர் யான் ஒன்று, அது மட்டும் அதில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டுருக்கிறதோ எல்லாத்தையும் சொல்லிடுறது விளக்கங்களோட. ஒவ்வொரு யானையும் விரிவாக சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு திரும்ப நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது உங்களுக்கு அது பழக்கமானதாக மாறும், அதை உணர முடியும் அப்பொழுதுதான் நீங்கள். ஆகையினால் நண்பர்களே, அடுத்த காணொலியில் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு யான் பற்றின செய்திகளை முழுமையாக விரிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த காணொலியில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.